ஓம் அகத்தீசாய நமஹ. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்கி அசன் அகத்தீசரின் கொத்தடிமை உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, ஒவ்வொரு மனித பிறவிக்கும், அது ஆணாகிலும் பெண்ணாகிலும், பாகுபாடு இல்லாமல் அந்த மனிதனாக பிறவி எடுத்ததனுடைய பலன் பயன் இரண்டினுடைய அந்த பூரணத்துவத்தை அடைவதற்குண்டான ஒரு தலைப்பு இது. எல்லாருமே சித்தர்கள் சித்தர்கள் சித்தர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சித்தர்கள் யுகம் பிறக்க போகிற அந்த காலத்தில் சித்தர்கள் வழிபாடு அப்படி பரவி இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால், நான் சிறுபிள்ளையாக இருந்த போதெல்லாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்னு பார்க்கும்போது, பௌர்ணமி காலத்தில் ஒரு 100 பேர் 50 பேர் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து போகிறது தெரியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடிலாம் 1000 2000 மக்கள் நடப்பதற்கே இடம் இல்லாத அளவு. நான் வேகமாக நடக்கணுனாக்கா நடக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டம் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு மார்க்கத்தில் ஈடுபாடு எல்லாமே வந்திருக்கு. இப்போ இதில் எல்லோருக்குமே என்னன்னாக்கா, மனிதனாக பிறந்தவன் ஒன்று அகங்காரத்தில் இருப்பான், இன்னொன்று தாழ்வு மனப்பான்மையில் இருப்பான். உயர்ந்த மனப்பான்மை இல்லது தாழ்ந்த மனப்பான்மை, அதாவது தன் கடுமையாக உழைத்து தவத்தில் சித்தி கண்டு விட்டால் ஒரு குருநிலையை அடைந்து விட்டு நான் இதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த தெளிவோடு புரிதலோடு பலருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த ஒரு மனப்பான்மையோடு செயல்படுகின்ற ஒரு நிலையும், சதா காலமும் தன் இயலாமையினால் தான் செய்த சில பாவ தீய செயல்களால் வருந்தி வருந்தி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் தான் செய்தது பாவம் அப்படின்னு கூட தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. இதில் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னாக்கா, நான் சித்தனாக வாய்ப்பு இருக்குதா சாமி அப்படின்னு யாராவது கேட்குறீங்க அப்படின்னாக்கா, அதற்கு மகான் அழுகண்ண மகரிஷி சொல்லியிருக்கார், சண்டாளனும் ஞானியாக வழி இருக்கப்பா. அது சண்டாளனா என்னப்பா அர்த்தம் இது? அகத்தீசா அழுகண்ண சித்தரையா என்ன அர்த்தம் இது? ஏன்னா இப்படி ஒரு பெரிய பாக்கியமா வாய்ப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு தானப்பா சித்தராகிற வாய்ப்பு கிடைக்கும். சண்டாளனும் ஞானியாக வழி இருக்கா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், ஞானிகள் அவ்வளவு கருணையானவர்கள். ஒரு மனிதன் அப்படின்னாக்கா நம்ம அடிக்கடி பதிவு செய்கிறது, 6 தீய குணங்கள் இருப்பவன் மனிதன். பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். இதில் ஏதாவது ஒரு குணம் இருந்தாலும் குற்றம், வந்தாலும் குற்றம், நாம் செய்தாலும் குற்றம், நமக்கு பிறர் செய்தாலும் நமக்கு குற்றம். இந்த 6 தீய குணங்களுமே ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா, இந்த உலகமே அருவருக்கத்தக்க ஒரு ஜென்மமாகத்தான் அவர்களை உலகில் உள்ள அத்தனை மானிடர்களும் பார்ப்பார்கள். ஒருத்தன் திருடிட்டான், அவனை உலகோர் பார்க்கின்ற பார்வையே வேற. ஒருத்தன் பொய் சொல்லிட்டான், அந்த பார்வையே வேற. ஒருத்தன் கொலை செய்துட்டான், அந்த பார்வையே வேறு. தகாத பாதக செயல் ஒருத்தன் செய்துட்டான், ஒழுக்கம் தவறி ஒரு காரியத்தை செய்துட்டான், இந்த உலகத்தின் பார்வை சுட்டெரிக்கும் அவனை. இந்த உலகம் எப்படின்னா சுட்டெரிச்சிக்கிட்டோம், இந்த உலகமே ஒதுக்கி வைக்கிட்டோம். இந்த நாட்டாம படத்தெல்லாம், இனிமேல் யாரும் இவனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, இனிமேல் இவனுக்கு யாரும் சவர் போடக்கூடாது, யாரும் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பாதக செயல் செய்தவன் யாராவது இருக்கிறான். இந்த உலகமே ஒருவனை ஒதுக்கி வைத்து விட்டது என்றால் கூட அவன் சித்தனாகுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு மகான் அழுகண்ணர் சொல்கிறார். அப்பப்பப்பப்பா, எப்பேற்பட்ட கருணை ஞானிகளுக்கு இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட தயவு ஞானிகள் கிட்ட இருக்க வேண்டும். என்னங்க இப்படி ஒரு பதிவை போடுறீங்க? சண்டாளனும் ஞானி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கும் போது, இப்போது பேசிக்கிட்டு இருக்க நானாகட்டும், இல்லை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களாகட்டும், நிச்சயமாக ஞானசக்தி
ஊடகம் ஞானசக்தி டிவின்னு இதை பார்க்குறவங்க சித்தர்கள் 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 90 பேர் சித்தர்களாக தான் இருப்பாங்க. அன்னை எனக்கு சொன்னது இது. ஏன் அப்படின்னாக்கா உலகத்தில் தப்பான விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு தான் வந்து நிறைய பார்வையாளர்கள் இருப்பாங்க. நல்ல விஷயம் சொல்லும் போது எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தானே அதை கேட்க முடியும். ஒரு கோயில் இருக்குது, அவன் என்ன பாதகம்னாலும் செய்திருக்கட்டும், அந்த இறை மீது ஒரு இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா, நான் பாவி தான், நான் தப்பு செய்துட்டேன், எல்லாம் சரிதான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பயத்தோடவும் ஒரு பற்றுதலோடவும் ஏதாவது ஒரு வழிமுறையில் என்ன நல்வழி காட்ட மாட்டீங்களான்ற அந்த ஏக்கத்திலையும் தான் ஒருத்தன் கோயிலுக்கே போகிறான். அது மாதிரி தான் ஞானிகள் அப்படின்னு சொல்கிற அந்த உயர்ந்த சக்தி யாரையெல்லாம் விரும்பி சேர்த்து கொள்ளும் அப்படின்னாக்கா சண்டாளர்களை கூட சேர்த்து கொள்ளுமா? எனக்கு ஒரே ஆச்சரியம். இப்போது ஐயா சொல்லும் போது அம்மா சொல்லும் போது என்ன ஐயா இது, பாவிகளுக்கு கூட நீங்கள் கருணை காட்டுவீங்களா அப்படின்னாக்கா ஆமாம், நல்லவனுக்கு ஏன்யா நான் வழிகாட்டணும், அவன்தான் நல்லவனாச்சே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அங்கே கேள்வி. அப்போ யாருக்கு அவங்க வழிகாட்டணும் ஞானிகள்? பாவிகளுக்குத்தான் வழிகாட்ட வேண்டும், பாவிகளுக்குத்தான் இவர்கள் ஞானத்தை கொடுத்து ஞானிகளாக மாற்ற வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் சித்தர்களுடைய பணி அப்படின்றது ஒரு சராசரி மனிதனாக கூட நாம் இந்த பூமியில் வாழ்ந்துடலாம். சித்தர் அப்படின்ற அந்த நாமத்தோடு வாழ்வது மிக 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 கடினம் அப்பா, மிக கடினமானதப்பா. சித்தர்கள் வழியில் சித்தர்களுடைய அனுகிரக வரங்களை பெற்று ஞான வழியில் பலருக்கு உபதேசங்களை கொடுத்து வழிகாட்டியாக இருக்கின்றவர்கள் இந்த பூமியில் வாழ்வது மிக 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 கடுமையான ஒரு விஷயம். ஒரு மனிதன் வாழ்க்கை அப்படின்றது, ஒரு இயல்பான மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னாக்கா மலர் மீது நடக்கின்ற பாதையை போன்றது, மலரால் அலங்கரிக்கப்பட்ட பாதையை போன்றது, அதுவே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஞான வழியில் குருமார்களாகவும் தவசிகளாகவும் வழிகாட்டியாகவும் சித்தர்கள் மார்க்கத்தில் ஈடுபட்டு உலகத்துக்கு சில உயர்ந்த சொல்களை சொல்லுகிறேன் வரவங்க வந்து முற்பாதையில் நடப்பதைப் போல, முள்ளு மேலே நடக்கிறதை போல அவங்கெல்லாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு வாக்கு நம்ம சொல்கிறோம், இப்போ சித்திரை மாதத்தினுடைய பலன் என்ன, தமிழகத்தில் சித்திரை மாதம் என்ன நடக்க போகுது 2022 அப்படின்னு நம்ம ஒரு பதிவை போட்டிருக்கிறோம். ஏப்ரல் மே இந்த 2 மாதத்தில் என்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு அத்தனைக்கும் சாட்சி இருக்குது. அண்ணா என்ன 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 சொல்லியிருக்கிறாங்களோ அத்தனைக்கும் சாட்சிகள் வருது. இப்போ சொன்னதும் நடந்ததும் அப்படின்னு நம்ம ஒரு பதிவை போட்டாக்கா மக்களுக்கு அது புரியும். ஏன் நம்ம அதை போடுறோம் அப்படின்னாக்கா இதை உட்காந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை மக்களுக்கு. அந்த அளவுக்கு உலகம் வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அவர்களுக்கு பணிச்சுமைகளும் கடமை உணர்வுகளும் இருக்குது, மனச்சுமைகள் அதை விட அதிகமாக இருக்கு. யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகமே ஏங்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் நைட்டில் தூக்கம் வரல, இல்லை எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன ஒரு வாழ்க்கை? ஒரு 5-star ஹோட்டல் இல்லை 9-star ஹோட்டல் அப்படின்னு இருக்குது, அங்கே ஒரு ஜூஸு நம்ம வெளியே குடிக்கிறோம் இல்லையா, ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸு, அது வந்து வெளியே 30 ரூபா அப்படின்னாக்கா 5-star ஹோட்டலில் 150 ரூபான்னு வச்சுங்க, 150 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு அவனால் முடியுது. கொஞ்சம் சுகரை குறைச்சி போடுங்க, சுகர் இல்லாத கூட எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாக்கா அதில் என்ன சிறப்பு இருக்குது? ஒரு இயல்பான மனிதன் குறைந்த காணிக்கையை கொடுத்து சுவையை விரும்பி சுவைத்து ரசித்து ஒரு பழரசத்தை அருந்துகிறான். ஆனால் ஒரு பணக்காரன் 200 ரூபா கொடுத்தா கூட அதை இயற்கை அமைத்து அந்த சுவையோடு அதை சுவைக்க முடியலைன்னா எவ்வளவு வேதனையான விஷயம். இந்த உலகம் அப்படி தான் இப்போ போயிட்டுருக்குது. பணக்காரனுக்கு நிம்மதி இல்லை. என்ன நிம்மதி இல்லைனாக்கா மன நிம்மதி இல்லை. தன்னை சார்ந்தோர்கள் உடைய நிலையினால் வருகின்ற தொல்லைகளால் அவனுக்கு கஷ்டம். ஏழையாக இருக்கிறவனுக்கு பணம் இல்லைன்னு நிம்மதி இல்லை. பணம் வச்சுக்கிட்டோம் நிம்மதி இல்லை பணக்காரங்கிட்ட, ஏழைக்கிட்ட பணமே இல்லையேன்ற நிம்மதி இல்லை.
அதுலயே அவனுக்கு இவ்வளோ காலையிலிருந்து 10 மணி நேரம் உழைக்கிறமே 300 ரூபாய் தானே சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்ற வருத்தம் ஏழைக்கு. பணக்காரனுக்கு ஒரு நாளுக்கு நம்ம 3 லட்சம் ரூபாய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், டேர்ன் ஓவர் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு, நிம்மதியே இல்லையே. இவ்வளோ இருந்தும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலையே, தூக்கம் இல்லையே, நோயை குணப்படுத்திக்க முடியலையேன்னு ஏக்கம் இப்படிலாம் இருக்குது. அப்போது இந்த பூமியில் பிறந்த மானிடர்கள், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆண் பெண் பாகுபாடே இப்போல்லாம் கிடையாது இந்த உலகத்தில். குறிப்பாக இந்த நடப்பு காலத்தில், இந்த நூல் படிக்கிற இந்த காலத்தெல்லாம் பார்த்தாக்கா, ஆண்களுக்கு இணையாக பெண்கள் அப்படின்றத விட ஆண்களை கடந்து பெண்கள் பல துறைகளில் சாதித்து கொண்டே வருகிறார்கள். இன்னும் ஞான மார்க்கத்தில் இன்னும் உயர்ந்து வர போகிறாங்க. எவ்வளவு வரப்போகிறாங்களோ, எத்தனை சித்தர்கள், பெண் சித்தர்கள் வரப்போகிறாங்களோ தெரில. நம்மெல்லாம் வந்து பெண் சித்தர்கள் வழியில் பார்க்கும்போது காரைக்கால் அம்மையார், அபிராமி தாயார், ஔவை பிராட்டி தாயார், இவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய, பேர் சொல்லக்கூடியவங்க தான். ஆனால் இனி வரும் இந்த ஜீவநாடி நூல் இப்போ வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, சித்தர்கள் யுகம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க 2023. அதிலெல்லாம் பெண் சித்தர்கள் அப்படி இருப்பாங்க, பெண் சித்தர்கள் அவ்வளவு உருவாகுவார்கள். இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆண்கள் பெண்கள் எவராக இருந்தாலும் அவர்களுடைய திருவடியை வணங்கி நான் இந்த பதிவை சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கூட மனசை தளர விடாதீங்க, கொஞ்சம் கூட தடுமாற்றமே உங்களுக்கு வேணாம், அச்சமே வேணாம், சந்தேகமே வேணாம். நீங்கள் சித்தர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா அதுக்கு 100க்கு 200% வழிமுறை இருக்குங்க. நீங்கள் சித்தர்களாக மாறியே தீர்வீங்க, இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா, மகான் அழகண்ணன் சித்தர் சொல்கிறார், எப்படியா இதெல்லாம் நீ சொல்கிற அப்படின்னா சாட்சிகள் வேணும் இல்லையா. அப்போ அழகண்ணன் சித்தர் சொன்னார் அப்படின்னாக்கா, விஜயகுமார் சொன்னாக்கா கேட்க மாட்டாங்க. ஆமாம், இவர் பெரிய அப்பாட்டக்கர், இவர் சொல்லிட்டார்ப்பா. அதுக்கு தான் நம்ம ஞானிகளை தூக்கி முன்னாடி இழுத்து வச்சிடுறது. வச்சுட்டாக்கா இப்போ மகான் அழகண்ணர் சொல்லியிருக்கிறார், ஓ அவரே சொல்லியிருக்கிறாரா. அப்போ இந்த பூமியில் யார் என்ன ஞான கருத்துக்களை சொன்னாலும் அவனுடைய சொந்த கருத்து அது கிடையாது. ஞானிகள் சொன்னதைத்தான் ரிப்பீட்டு தான் பண்ண முடியும். அப்போ மகான் அழகண்ண சித்தர் சொன்னதை நான் சொல்கிறேன் பாருங்க. லபிக்க வழி சொல்லுகிறேன் ஆத்தாலே, நந்தி திருமூலரையும் லபிக்க காலாங்கியையும் ஆத்தாலே, நாதாந்த போகரையும் சத்தி சிதம்பரமும் ஆத்தாலே, சட்டமுனி பூஜை செய்வாய் உத்தம கொங்கணரை ஆத்தாலே, உசிதமாய் பூஜை செய்வாய் கருவூரார் ஆனந்தர் ஆத்தாலே, கண்டு வழி தெரிந்தோர் ஒரு நெறியாய் இவர்களையும் ஆத்தாலே, உண்மையுடன் பூஜை செய்தால். இப்போ நோட் பண்ணுங்க இப்போ வர வார்த்தையை. சண்டாளன் ஆனாலும் ஆத்தாலே, தான் வேதை காண்பானே, கண்டசேதி சொன்னேன் நான் ஆத்தாலே. மகான் அழகண்ண சித்தர் பாடியிருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! விஜயகுமாராகிய நான் வந்து உண்மையாகவே நான் உன்னே ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்கிறேங்க, இந்த ஞான சக்தி ஊடகன்றதில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய கருத்து எதுவுமே கிடையாது. நான் ஞானியோ யோகியோ ரிஷியோ தவசியோ இல்லை நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கிற மாதிரி, நான் குரு எனக்கு சீடர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ எந்த இதுவும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற சராசரி ஒரு மனிதன் இருக்கிறான் இல்லையா, அவனை விட ஒருபடி கீழான நிலையில் இருக்கின்ற ஒரு அற்பமான மானிட பிறவி தான் நான். என்ன ஒன்று, ஆசான அகத்தியர் என் மீது அன்பும் கருணையும் தயவும் காட்டினதுனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஆன்மீகத்தில் பயணம் செய்கிறதுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அகத்தீசர் திருவடிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒருத்தன் ஓம் அகத்தீசாய் நம்ம அப்படின்னு உட்காந்து ஜெபிக்கணும்னாக்கா அவன் முயற்சி எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் டெய்லி ஜெபிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆசான் அகத்தியர் என் நாமத்தை சொல்ல உனக்கு அதிகாரத்தை தருகிறேன் அப்படின்னு அகத்தியர் விரும்பினா தாங்க அவர் பேரையே உட்காந்து சொல்ல முடியும், சித்தர்களுடைய நாமத்தை ஜெபிக்க முடியும். நாம சித்தர்களை விரும்புவது ஒன்றுமே கிடையாது. நாம யாரோன்னா ஒன் சைட் லவ் பண்ணலாம். அகத்தீசன் பச்சை கொடி காட்டணும், அவர் க்ரீன் சிக்னல் காட்டினாதான் நாம் அவரை பூஜிக்க முடியும், தொடர்ந்து பூஜை செய்ய முடியும். அதனால் மகான் அழகண்ணர் சொல்லியதை பாருங்கள், எவ்வளவு கருணைன்னு பாருங்கள். மகான் அழகண்ணர் யார்? ஒளிதேகம் பெற்ற பிரம்ம ஞானி, பிரம்மஸ்வரூபம். இந்த இயற்கையில் எத்தனையோ படைப்புகள் இருக்குங்க, ஆடு மாடு கோழி குதிரை, பறப்பன ஊர்வன நீந்துவன நடப்பன என்னென்னவோ இருக்குது ஜீவராசிகள். அதில் மனித வர்க்கம் தாங்க மிக உயர்ந்தது அப்படின்றாங்க. அவ்வை பிராட்டியும் அதை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா,
மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு மனிதனுக்கு மட்டும் தாங்க அறிவு அப்படின்னு இருக்கு. ஆகவே இந்த ஞான தேகம் அடையணும் அப்படின்னாக்கா அதுக்கு அறிவு தேவை. அந்த ஞான தேகம் அடைய வழிமுறையை யார் நமக்கு சொல்லி தரணும்னாக்கா, ஞான தேகம் அடைந்தவர்கள், ஒளி தேகம் அடைந்தவர்கள் தான் நமக்கு சொல்லித்தர முடியும், உபதேசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுமா, அறிஞ்சிக்க முடியுமான்னா சத்தியமாக முடியாது. என்ஜினியரிங் படிக்கணும்னா என்ஜினியரிங் காலேஜில் போய் 4 வருஷம் படிக்கணும், அந்தந்த துறையில் சிறந்த ஆசிரியர்கள் வந்து கிளாஸ் எடுக்கணும். நான் ஒரு டாக்டர் ஆகணும்னாக்கா அந்தந்த துறையில் போயிடணும், சித்த மருத்துவமா, ஹோமியோபதியா, யுனானியா, எம்பிபிஎஸ்ஸா, அலோபதியா, இதெல்லாம் அந்தந்த ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தர் சிறந்திருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரா, இல்லை சிவில் இன்ஜினியரா, கெமிக்கல் இன்ஜினியரா, வீடு கட்டுறது எப்படி, இது எப்படி, அப்படி ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, இதயம்னா என்ன, கல்லீரல்னா என்ன, ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிபுணர்கள். இருதய சிகிச்சை நிபுணர், கண் சிகிச்சை நிபுணர், பல் சிகிச்சை நிபுணர், பல்லுக்கே ஒரு தனி படிப்பு இருக்குது. அப்போ அதெல்லாம் நிபுணத்துவம் பெற்றவங்க வந்து கிளாஸ் எடுத்தால் தான் நமக்கு அது புரியும். எங்கன்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு போயிட்டு டாக்டருங்களுக்கு கிளாஸ் எடுனா எப்படி எடுப்பார், அவர் துறையில் அவர் தான் தலைவர், அவர் துறையில் அவர் தான் ராஜாதி ராஜா. அப்போது நான் சித்தராகணும் அப்படின்னாக்கா நமக்கு யார் கிளாஸ் எடுக்கணும், சித்தர்கள் தான் எடுக்கணும். அதை தான் மகான் அழுகன்னர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த கிளாஸில் நம்ம ஜாயின் பண்ணணுன்னாக்கா சில கொள்கைகள்லாம் இருக்குது, அதை கடைபிடிக்கணும். என்னையா இது கொள்கை? அதாவது உலகத்திலேயே சித்தராகிறதுக்கு எளிமையான கொள்கை இருக்குது. எல்லா துறையை விட மிக எளிமையான துறைனாக்கா ஞானத்துறை தான். ஏன் அப்படின்னாக்கா என்ஜினியரிங் சேரணுன்னா கட் ஆஃப் மார்க்கு, மருத்துவம் சேரணுன்னாக்கா நீட் எக்ஸாம், 1200க்கு 1150 எடுத்துட்டான், நீட் எக்ஸாமில் மார்க் வரல, அட்மிஷன் கிடைக்கல. எவ்வளோ வேதனையான விஷயம், அறிவு இருக்குது, பலம் இருக்குது, ஆனால் நீட்டில் அந்த நேரத்தில் ஏதோ மார்க் குறைஞ்சி போச்சு. எத்தனையோ குழந்தைகள் அறியாமையில் தற்கொலை முடிவுக்கு போயிடுறாங்க, தன் வாழ்க்கையே முடிஞ்சு போனதெல்லாம் நினச்சிக்கிறாங்க. வேதனைக்குரிய விஷயம் அதெல்லாம். அகத்தீசா அவர்களை எல்லாம் காப்பாற்று, இனி ஒரு தவறான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. மருத்துவ படிப்பு கிடைக்கலையா, வேறு மார்க்கம் இருக்குது, இறைவன் அவங்களுக்கு என்ன பிராப்தம் கொடுத்துருக்காங்களோ அது நடந்து தீரும். எம்பிபிஎஸ் டாக்டராகவே தான் ஆகணுன்ற அந்த சிந்தனையோடு இருந்து அதில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாக்கா உடனே தப்பான முடிவுக்கெலாம் போயிடக்கூடாது. டாக்டர் ஆகணுன்னாக்கா எத்தனையோ வழிமுறை, சித்தா டாக்டர் இருக்குது, யுனானி டாக்டர் இருக்குது, நேச்சுரோபதி டாக்டர் இருக்குது, அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்குது, பிசியோதெரப்பி இருக்குது. என்ன மார்க்கம் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான் கொஞ்சம் யோசிக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க நிறைய குழந்தைகள். வேதனையான விஷயம் அகத்தீசா, இனி ஒரு குற்றங்கள் இது போலெல்லாம் நடக்கக்கூடாது, எல்லோரையும் காப்பாற்று அப்படின்னு இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன் அகத்தியர் திருவடி. சரி, சித்தராகிறதுக்கு என்னங்க வழிமுறை அப்படின்னாக்கா, பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அன்னதானம் செய்ய அப்படின்னாக்கா ஒரு 10 ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லை, சொந்தக்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்டு விழா கொண்டாடும் போது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லை, கோயிலில் 1000 பேருக்கு அன்னதானம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது அன்னதானம்லாம் இல்லை. அன்னதானம்னா என்னன்னாக்கா பசித்த ஏழைகளுக்கு கொடுக்கறது. கோயிலில் கொடுக்கறதுக்கு பேர் பிரசாதம், இறைவன் பார்வைப்பட்ட உணவு. பணக்காரனும் வாங்கி சாப்பிடலாம், ஏழைகளும் வாங்கி சாப்பிடலாம், பொதுவானது அது பிரசாதம்ன்றது. அன்னதானம்னா யார் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னாக்கா ஏழைகளுக்கு. ஒரு கைப்பிடி உணவு கூட சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுனாக்கா அவனுக்கு செய்யறதுக்கு பேர் தான் அன்னதானம். பசித்த ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். உயிர்க்கொலையை தவிர்க்கணும், உயிர்க்கொலையை தவிர்க்கணும். இது ரொம்ப சர்ச்சையான ஒரு தலைப்பு தான். ஆடு, கோழி, மாடு இதெல்லாம் பலியிடுறோம், தப்பா தப்பு தான். எம்ஆர் ராதா ஒரு படத்தில் கேட்பார், நான் ஜீவகாருண்ய கட்சியில் சேர்ந்துருக்கிறேன், அதனால் சைவம் நான், அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இப்போ எம்ஆர் ராதா கேட்பார் எஸ்எஸ் ராஜேந்திரன் கிட்ட, ஐயா அவர்கள்கிட்ட, நைட்டில் ஒரு மூட்டைப்பூச்சி ஒன்று கடிக்குது, ஜீவகாரண்யத்தை பார்த்து விட்டுடுவியா இல்லை அதை அடித்து சாவடிப்பியா அப்படின்னு கேட்பார். உனக்கெல்லாம் இந்த நிலமை ஆண்டவன் கொடுத்து சரிதான் அப்படின்ட்டு அவர் போவார். அப்போது இதில் யோசிக்கணும், உயிர்க்கொலைன்னா என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இது உங்களுக்கு புரியும்,
புரிஞ்சு வைக்கிறவன் புரிஞ்சிக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ, அதோட நிறுத்திக்கலாம். புலாலை மறுத்தல். இப்போது விற்கிறான் நான் சாப்பிட்றேன் அப்படின்றது பாதி பேர் சொல்லுவாங்க. கறியை விற்கிறாங்க நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்ற நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உயிர்க்கொலை தவிர்த்தல் அப்படின்னாக்கா, அந்த உயிரை வதை செய்கிறவங்க முதல்ல நிப்பாட்டிட்டாங்கனாக்கா அசைவங்க எல்லாமே மாறிடும், சைவமாக மாறிடும். விற்கிறதுனால தானே போய் வாங்குறாங்க. நான் சாப்பிட மாட்டேன்ட்டு பாதி பேர் திருந்திட்டாக்கா, விற்கிறவனுக்கு வியாபாரமே ஆகலைனாக்கா அப்புறம் அவன் மீன் கோழி ஆடெல்லாம் விற்க போகிறான் வெட்டி. அப்போ இந்த உயிர்க்கொலை தவிர்த்தல் புலால் மறுத்தல் அப்படின்றது 50-50%, இதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும், உயிர்க்கொலை தவிர்த்தணும், புலாலை மறுத்தணும். இதை விட மேலானது பெரிய சூட்சமம். ஞானியர்கள் யார் என்று அறிந்து அவர்கள் திருவடியை உருகி உருகி பூஜை செய்யணும். இங்கே தான் போய் நம்ம மாட்டிக்க கூடாது. வாழும் சித்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஐடென்டிஃபை பண்ணுறதுல உண்மை எது பொய் எது அப்படின்னு உணர்றதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதனால் ஒளி தேகம் கண்ட ஞானிகள், எல்லோராலும் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஞானிகள் இருப்பாங்க நிறைய பேர். இப்போ உதாரணத்துக்கு வள்ளல் பெருமானை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, ஞானிகளும் பல பேர் தவ வாழ்க்கையில் இருந்தவங்க எல்லோரும் ஆன்மீகத்தில் குருவாக இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உயர்ந்த ஞானி வள்ளல் பெருமான். பெரியாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உயர்ந்த ஞானி வள்ளல் பெருமான். தந்தை பெரியாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உயர்ந்த ஞானி வள்ளல் பெருமான். மாண்பான மனிதன், மேலான மனிதன், தவயோகி மனிதன் அப்படின்ற அந்த நிலையில் ஏற்றுக்கொண்டார். அதனால் உலகமே அங்கீகரித்த ஒரு ஞானியை நாம் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க திருவடியை பூஜை செய்யணும். அவங்க திருவடியை பூஜை செய்யறதுனா எப்படி, அவங்க தான் ஒளி தேகம் பெற்றுட்டாங்களே, அவங்களுக்கு தான் காலு கை மூக்கு மொழியெல்லாம் இல்லையே, சூட்சுமத்தில் தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்க திருவடியை பூஜை செய்கிறதுனா என்ன அப்படின்னாக்கா, மற்ற திருவடியை வணங்குறதுனா என்ன, அது காலில் விழுந்து வணங்குறது. இவங்களை ஞானிகள் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னாக்கா, அகத்திய மகரிஷியினுடைய அன்பை பெறணும் அப்படின்னாக்கா, ஓம் அகத்தி சாய் நம, ஓம் அகத்தி சாய் நமன்ட்டு சொல்லணும். போக மகரிஷி, ஓம் போக மகரிஷி திருவடிகள் போற்றி, இப்படி ஞானிகளுடைய நாம ஜபத்தை சொல்லி வழிபாடு செய்தாலே அது திருவடியை பூஜை செய்வது தான். இந்த பூஜை செய்ய 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 நமக்கு இருக்கிற அந்த சிற்றறிவு சிறப்பறிவாக மாறி பேரறிவாக மாறிவிடும். அப்போ அன்னதானம் செய்கிறோம், புண்ணியம் வருது. ஞானம் அப்படின்ற அந்த வழியில் ஞானியரை பூஜை செய்கிறோம், நமக்கு அருள் பலம் வந்து விடுகிறது. அப்போ இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா தான் நாமளும் ஞானியாகிறதுக்கு வழிமுறை கிடைக்கும். அப்போ ஒளி உடம்பு பெற வேண்டும், வேதத்தை உணர வேண்டும், வேதையை காண வேண்டும். சண்டாளனும் வேதை காண்பான் அப்படின்றார் அழகண்ண சித்தர். இப்போ ஒளி உடம்பு, நாமளும் ஒளி உடம்பை பெறணும், அதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இருக்குதுப்பா, சத்தியமாக இருக்குதுப்பான்றார் அழகண்ண சித்தர். வள்ளலார் மாதிரி நான் மாற முடியுமா, மாற முடியும்பா. இதில் 10 சித்தர்கள் அப்படின்றாங்க இல்லையா, அது 18 சித்தர்கள் கிடையாது, 10 சித்தர்கள். பதி அப்படின்னாக்கா இறைவன், எண் சித்தர்கள் அப்படின்னா, எண் அப்படின்னா 8-2. 8-2 அப்படின்றது என்ன, அகரம் உகரன்றது என்ன, எண்ணை அறிந்தவர்கள், எழுத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள். அகர உகரத்தின் ரகசியம் அறிந்தவர்கள், 8-2 ரகசியத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள். சூரியன் சந்திரன் அப்படின்றதா 8-2, அதை அறிந்தவர்கள் சித்தர்கள். அப்போது ஒளி உடம்பை பெற வேண்டும் அப்படின்னாக்கா அழுகண்ண சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நந்தீஸ்வரையும் திருமூல தேவரையும் காலாங்கிநாதரையும் போக மகரிஷி சட்டைநாதர் கொங்கணவ மகரிஷி கருவூர் தேவர் சுந்தரானந்தர் இவர்களில் யார் திருவடியை ஒன்றாலும் நீங்கள் உருகி உருகி பூஜை செய்யுங்கப்பா, அதுவே போதும். அப்படி செய்துட்டா பாவங்கள் எல்லாம் பொடி பொடியாக செய்து விடுவார்கள், மரணமில்லா பெருவாழ்வு பெறச் செய்வார்கள் அப்படின்னு சத்தியமிட்டு சொல்கிறாங்க. பஞ்சமா பாதகங்களை செய்த பஞ்சமா பாவியாகிய சண்டாளர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த வழிமுறைக்கு வந்துட்டா. மாதந்தோறும் 2 பேருக்கு அன்னதானம் செய்யறது, ஞானிகளுடைய திருவடியை பூஜை செய்துக்கிட்டே இருக்கிறது, வணங்கி வணங்கி துதித்து துதித்து செய்யறது. அப்படி செய்கிற பஞ்சமா பாதகத்தை செய்த சண்டாளன் யாராவது ஒருத்தன், நான் இன்னைக்கு வரைக்கும் செய்தது பாவச் செயல் தான், இனிமே அதில் நான் ஈடுபட விரும்பலை, அதிலிருந்து தப்பித்து நான் ஞானியாக மாறுவதற்கு விரும்புகிறேன், எனக்கு வழிமுறை உண்டா அப்படின்னா உண்டு. மாதந்தோறும் 2 பேருக்கு அன்னதானம் செய்யணும், ஞானிகளுடைய திருவடி பூஜையே செய்யணும். இதை செய்துட்டா உண்டுங்க,
ஆனால் அந்த ஞானிகள் யார்? ஒளிதேகம் கண்ட ஞானிகளாக இருக்கணும். அப்போ யார் அப்படின்ட்டு அழுகண்ண சித்தர் லிஸ்ட்டு கொடுக்குறார். நந்தீஸ்வர், திருமூலர், காலாங்கி, போக மகரிஷி, சட்டைநாதர், கொங்கண மகரிஷி, கருவூரார், சுந்தரானந்தர் அப்படின்னு சொல்கிறார். இவங்க திருவடியில் யாரன்னா பிடிச்சிக்கப்பா, நீயும் ஞானியாக மாறிடுவ. சண்டாளனாக இருந்தால் கூட இவங்க பேரை சொன்னாக்கா ஞானம் சித்திக்க மாட்டார். யாரை ஒன்னாலும் அழைத்தாலும், இப்போ மேலே சொல்லப்பட்ட இந்த சித்தர்களில் யார், அகத்தீச மகரிஷி ஐயா, போக மகரிஷி ஐயா, காலங்கிநாதர் ஐயா, திருமூல தேவர் ஐயா, நந்தீஸ்வர் ஐயா, கொங்கண மகரிஷி ஐயா, கருவூர் ஐயா, சுந்தரானந்தர் ஐயா, அழுகண சித்தரையா அப்படின்ட்டு சொன்னாவே போதும், அழைத்தால் அக்கணமே வந்து அஞ்சேல் 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 என்று சொல்லக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் ஞானிகை பூஜிப்பவன் ஞானியாவான். இது என்னுடைய குருநாதர் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் சொன்னது. அந்த ஞானம் பெற மிக எளிமையான வழி இதுதான். சண்டாளனும் ஞானியாக வழி இருக்கானா? இருக்கு, சத்தியமாக இருக்குது. அதுக்கு இந்த மார்க்கம் தான். அன்னதானம் செய்யணும், ஞானியை திருவடி பூஜை செய்யணும். இது ரெண்டுத்த எவன் ஒருத்தன் பிடிச்சிட்டானோ அவன் சர்வசத்தியமாக ஞானியாக மாறுவான். இதை தான் நிறைய நூல்லலாம் சொல்லும் போது சொல்லுவாங்க, அகத்தியன் திருவடியை பற்றி விட்டால் உன்னை அகத்தீசன் ஞானியாக மாற்றாமல் விடவே மாட்டானப்பா அப்படின்வாங்க அம்பாள் சொல்லும் போது. அப்போ ஞானியின் திருவடியை பிடிச்சவன் ஞானியாக மாறியே தீர்வான். இதில் எல்லளவும் ஐயமில்லை. நீங்கள் அதாவது சித்தர்கள் மார்க்கத்தில், சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிற யாரை வேணாலும் அவனவனுடைய உழைப்புக்கேற்ற பலனை அவனவன் பெற்றே தீர்வான். அதனால் சித்தர்கள் மார்க்கத்தில் வந்தவங்க யாரையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. அவன் சர்வசத்தியமாக ஞானிகளாக மாறியே தீர்வான். அவனுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அவனுக்கு கிடைச்சே தீரும். இந்த அளவில் இந்த உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அப்படின்றதுல மிக உயர்ந்தது மனித பிறவி. அந்த மனிதனில் ரெண்டே ரெண்டு தன்மை தான் இருக்குது, ஒன்று ஆண், ஒன்று பெண். ஆண் பெண் பாகுபாடே கிடையாது, உடல் தான் வேற, ஆத்மா ஒன்று தான். அப்போ அந்த மானிட பிறவிகள் என்ன பாவத்தை செய்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவர்கள் ஞானிகளாக, சித்தர்களாக, ரிஷிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானாக்கா சர்வ சத்தியமாக இருக்குது. அதுக்கு மகான் அழுகண்ண மகரிஷி சொன்ன சாட்சி தான் இந்த பாடல். இந்த அளவில் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுவரை என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் உலகோர்களே வருந்தாதீங்க, அச்சப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, துயரப்படாதீங்க. இன்னிலிருந்து நான் மாதத்தில் ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்கிறேன்பா, இன்னிலிருந்து நான் அகத்தீசன் திருவடியை பூஜை செய்கிறேன்பான்ட்டு உட்காந்துட்டிங்கன்னா சர்வசத்தியமாக நீ ஞானியாக மாறுவாய். இந்த உலகமே உன்னை போற்றும், கொண்டாடும், உன்னை வணங்கும். ஜீவசமாதியில் அடக்கமாகி பல பேருக்கு நீ வழிகாட்டக்கூடிய சித்தனாக இந்த உலகத்தில் அங்கீகாரம் பெற்று நிலைத்து நிற்பாய் என்ற சத்தியத்தை எனக்கு உணர்த்திய அந்த சத்தியத்தை, சித்தர்கள் உணர்த்திய அந்த சத்தியத்தை, என் ஆசான் அகத்தீச மகரிஷி உரைத்த அந்த சத்தியத்தை சத்தியத்தோடவே சத்தியமாகவே சத்தியம் செய்தே ஆசான் அகத்தீசரின் குத்தடிமையாகிய உங்கள் விஜயகுமார் மன நிறைவாக இந்த பதிவை சொல்கிறேன். இதை பயன்படுத்திக்கங்க உலகோர்கள் எல்லோரும். இந்த பதிவை கேட்குற அத்தனை அருளாளர்கள் திருவடியையும் மண்டியிட்டு வணங்கி 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 எனக்கும் அந்த பாக்கியம் வேண்டும், நீங்கள் எல்லோரும் என்னை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. ஓம் சிவாய அகத்தீசாய நமஹ.